உங்களில் ஒருவர் உங்களோடு ஒருவர் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பம்பை கற்றுத்தரும் பம்பை இசை கலைஞர் ஆண்டவன். இவர் பாப்பாரப்பட்டி பகுதியில் 50-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பம்பை இசையை இலவசமாக கற்றுத்தருகிறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. நாகரிகம் தொடங்கிய காலத்திற்கு முன்பாகவே தோன்றியவர்கள் தமிழர்கள். தமிழ் மண்ணின் மரபுகளும் இசை நாடகம் பாடல் தெருக்கூத்து என அனைத்தும் தன்னகத்தே தோன்றியது. ஆதி இசையின் முக்கிய கருவிகளாக உடுக்கை பம்பை உரிமி உள்ளிட்ட இசை கருவிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. காலப்போக்கில் இசை கருவிகள் மாற்றம் பெற்று வெவ்வேறு விதமான இசை ஒலிகளை நமக்கு தருகின்றன. ஆதி இசையான பம்பையின் பயன்பாடு தற்போது குறைந்து வருகிறது. பம்பை இசை இன்றி எந்த ஒரு கோயில் நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கோயில் திருவிழாவில் கொடியேற்றம் துவங்கி பண்டிகை முடிந்து கொடி இறக்கும் வரை அனைத்திற்கும் முதன்மையாக நிற்பது பம்பை இசை. அம்மன் கோயில்களில் அம்மனை அழைக்க பாடல், அம்மன் கோபத்தில் இருக்கும் பொழுது அம்மனை குளிர்விக்க பாடல், அம்மனை மகிழ்விக்க பாடல், தாலாட்டு பாடல், திருவிழாவை முடித்து வைக்க மங்கள பாடல்கள், இத்தனை பாடல்களுக்கும் சிறப்பு சேர்ப்பது பம்பையின் இசைதான். பாடல் இன்றி பம்பையின் இசை மூலம் அம்மன் அருளை ஒருவருக்கு வர வைக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். நாம் பார்த்திருப்போம், பல நேரங்களில் அம்மன் அருள் வராதவர்கள் கூட இந்த பம்பை இசையால் அருள் வந்து ஆடுவதை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம். அவற்றிற்கும் காரணம் இவர்கள் பம்பையில் இருந்து எழும் ஓசை நமது காதுகள் வழியாக சென்று நம்மையும் அறியாமல் நாமாகவே அருள் வந்தது போல் ஆடி வருகிறோம். இதற்கு காரணம் இந்த இசை. பம்பை இசையை கற்றுக்கொள்வது எப்படி, எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் என நீங்கள் நினைப்பது நன்றாக தெரிகிறது. பம்பை கற்றுக்கொள்ள 7 ஆண்டுகள் வரை ஆகும். பம்பை இசையின் பாடலுக்கு ஏற்ப பம்பை இசைப்பதும் அதற்காக பாடல்களை பாட கற்றுக்கொள்வதற்கும் இத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரே நேரத்தில் 10 பம்பை இசை கலைஞர்கள் ஒருங்கே இசைத்தாலும் அடி பிறழாமல் இசைக்க வேண்டும். Thank you.
அதற்கு நமக்கு பயிற்சி முக்கியம். அத்துடன் தெய்வங்கள் மாரியம்மன், விநாயக பெருமான், அனுமன், செல்லியம்மன், மாரியம்மன், முனியப்பன், காளியம்மன், பெருமாள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் பாடல்களும் நாம் கற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து தெய்வங்களுக்கும் நம்மால் இசைக்கவும் முடியும், அம்மன் அருளை வரவைக்கவும் முடியும். அத்தனை தெய்வங்களின் பாடல்களை கற்றுக்கொள்ள 7 ஆண்டுகள் தேவைப்படும் என்பது நிதர்சன உண்மை. தெய்வங்களின் பாடல்களை கற்று நல்ல குரல் வளத்துடன் பாடல்களை பாடும்போதுதான் சிறந்த பம்பை கலைஞன் என போற்றப்படுகிறார். பம்பை கலைஞர்கள் மைக் இன்றி காந்த குரலால் பம்பை இசையின் ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப தனது குரலால் பாடல். இன்று பம்பை இசைக்க கற்றுக்கொள்வது குறைவு, பம்பை கற்றுத்தருவது மிக மிக குறைவு. ஆனால் தான் கற்ற கலையை மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க பாப்பாரப்பட்டி ஆண்டவன். அவர் 50-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பம்பை கலையை கற்றுத்தருகிறார். பம்பை வாங்க வசதி இல்லாத மாணவர்களுக்கும் அவர் உதவி வருகிறார். அவர்களிடம் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் மாலை ஓய்வு நேரங்களில் பம்பையை கற்று வருகின்றனர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்பதற்கேற்ப மாணவர்கள் கல்வி பயிலும் போதே கைத்தொழிலாக இந்த பம்பை இசை கலையை கற்று வருகின்றனர். பம்பை இசை என்பது மரபு வழியாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் கற்று தொழில் செய்து வருகின்றனர். ஆனால் அழிந்து வரும் பம்பை இசை கலையை காக்க ஒரே நேரத்தில் 50-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பம்பை இசையை கற்றுத்தருகிறார் திரு ஆண்டவன் அவர்கள். ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவர்களின் அடையாளத்தை மறைக்கப்பட வேண்டும். தமிழரின் அடையாளம் என பிறக்கும்போது தோன்றிய இசை ஓசையை எக்காலத்திலும் அழிக்க முடியாது என்பது இந்த இளைஞர்கள் பம்பையை கற்றுக்கொள்வதில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். பம்பை பயிற்சி 50 மாணவர்களின் வாழ்விற்கு வழிவகுத்து பம்பை இசையை காத்து வரும் திரு ஆண்டவன் அவர்கள் நாம் போற்ற வேண்டிய ஒருவர். இந்த பம்பை பயிற்சி பற்றி திரு ஆண்டவன் அவர்கள் பேசும்பொழுது, எல்லாம் இல்லாத பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க எல்லாருமே, இந்த தொழில் வந்து அழிஞ்சு போயிருன்றதுனால, கலை வந்து அழிஞ்சு போகின்றதுனால இவங்களுக்கு நான் பம்பை சொல்லி கொடுத்துட்டு வரேன். எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போயிட்டு தான் சாயந்தரம் 5 மணிக்கு வராங்க, 6 மணி வரையும் கிளாஸ் டெய்லி 1 மணி நேரம், சனி ஞாயில் வந்து ஃபுல்லாக எடுத்து கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து 120 பேருக்கு மேலே எங்கிட்ட கற்றுக்கு போயிருக்கிறாங்க. 2004 மழை வேண்டி இசை விழாவுக்கு பசங்கள்லாம் 48 மணி நேரம் விடாத வாய்ச்சாங்க. அதுக்கப்புறந்து 2009 வந்து 108 மணி நேரம் உலகி அமைதி வேண்டி தொடர்ந்து அப்படியே இது பண்ணுங்க. இப்போ இது வழி இந்த பசங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ 25 பசங்க இப்போ இருக்கிறாங்க. சரி, இதில் என்ன மாதிரி வந்து இசையெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க? இதில் வந்து பம்பையில் வந்து எல்லா டான்ஸும் ஆடலாம். அவங்க சாமிக்கு எல்லா சாமியும் வறந்துடலாம். குத்துப்பாட்டுக்கு இந்த கண்ணாடிக்கு வாசிக்கிற மாதிரி எல்லா ஸ்டாங்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பசங்களுக்கு. தலைவர் ரொம்ப கொஞ்சம் நடிஞ்சு போயிருக்கு சார். இந்த எல்லாம் இந்த செண்டை மலை வச்சுட்டாங்க அங்கங்கே. உடுக்கியும் முன்ன போட்டுருந்தாங்க, உடுக்கியும் குறைஞ்சி போச்சு. இப்போ பம்பை தான் ஓரளவுக்கு எதை அப்படி கொஞ்சம் அப்படி ஓடிட்டு இருக்கு. அதனால் பசங்களுக்கு வந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு இடம் ஒன்றும் இல்லாத கொஞ்சம் நாங்கள் தடுமாறுறோங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வருது இந்த பம்பை கலையை. ஆமாம் சார், கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு வருது. அதனால் சரி, இவங்களுக்கு பின்னாடி பெரியவங்களுக்கு பின்னாடி பம்பை இல்லை இந்த ஏரியாவில். எங்கள் தலைமுறைக்கு பின்னாடி வந்து பம்பை இல்லை. அதனால் வந்து பசங்களை நான் ஊக்கம் பண்ணி இது பண்ணி கொடுக்குறேன். யாருக்கிட்டையும் ஃபீஸ் எல்லாம் வாங்குறதில்ல சார், ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன். பம்பை ஒரு 10 பசங்களுக்கு மேலே பம்பை வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப இல்லாத பசங்க, அப்பா அம்மா இல்லாத பசங்கிறாங்க. சம்பளம் வர சம்பளம் அவங்களுக்கே கொடுத்துட்டு அவங்க ஸ்கூல் அதை வச்சு ஸ்கூல் படிச்சுக்கிறாங்க எல்லாருமே. இப்போ காலேஜ் வழியும் படிக்கிறாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பசங்க. இது வழியும் எங்களுக்கு 2 பேர் எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்க இவங்க 2 பேரும். வீட்டில் வந்து 10 பைசா வாங்குறதில்ல, நம்ம இதுலயே சம்பாதிச்சு அவங்களே அதிலேயே படிச்சுக்கிறாங்க. அப்படியே
உங்களுக்கும் ஒரு கைத்தொழில் மாதிரி. ஆ, கைத்தொழில் மாதிரி சார். அழியாதுக்கு தொழில், இந்த கலையும் அழியாதுக்கிற மாதிரி. அழியாதுக்கிற மாதிரி சார். அதனால ஸ்கூல் ஒன்று வச்சு ஒரு வரால் ஃப்ரீயாக இடம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி இருந்துச்சு இந்த பம்பை இது? இப்போ முன்ன கோயிலெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க? முன்ன கோயிலெல்லாம் பம்பை, நாதசுரம், தவில், உடுக்க, இது இந்த தப்பட்டைங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க சார். அதை அடிச்சே பம்பை உடுக்க அடிச்சே எப்படி? பம்பை அடித்தாவே சாமிக்கு வந்து முக்கியமாக வந்து பம்பை தான் சார் உகந்தது நம்மனுக்கு. இதெல்லாம் ஆடா சாமி கூட வந்து ஆடும். பம்பை குடிக்க அவ்வளோ மது செஞ்சு இப்போ உடைக்க சுத்தமாக இல்லை, இல்லாத ஆயிடுச்சு சார். பம்பை தான் இதை கொஞ்சம் கொஞ்சம் இங்கே, அதனால தான் உங்களுக்கு பசங்களுக்கு ஊக்கம் கொடுத்தேன். பம்பை சொல்லி கொடுத்துட்டு வரேன். தருமபுரி நடிகர் திரு சிங்காரவேல் அவர்கள். நான் தருமபுரி மாவட்ட நடிகர் சங்கம். இங்கே இந்த பாப்பாரப்பட்டியில் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு தமிழ் கலைஞர் வந்து பம்பை இசைப்பள்ளி நடத்திட்டு வர்றார். இந்த பம்பை இசைப்பள்ளி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த பம்பை வந்து அழியும் தருவாயில் உள்ளது. எல்லாம் வயசானவங்க தான் இந்த பம்பையை வாச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பம்பையை அவர் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக் கொடுக்குறாரு. இந்த பம்பையினுடைய விலை 25,000 ஆகுது. அவர் 1,00,000-2,00,000 சீட்டை போட்டு அதை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேருக்கு அந்த எவ்வளோ பணம் அவர்கிட்ட இருக்கிறதோ அதுக்கு பம்பை வாங்கி கொடுக்குறாரு. அது கொஞ்சம் சிறுக சிறுக அவங்க பெற்றோர்கள் திருப்பி கொடுத்துட்றாங்க. அதில் கொடுக்க முடியாத குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைங்களும் இருக்கிறாங்க. தாய் இல்லாத குழந்தைங்க, தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாம் படிக்கிறாங்க குழந்தைங்கள்லாம். நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு ஆண்டவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாவட்டத்திலேருந்து நாட்டுப்புற கலை அதிகமாக இருக்குது. கூத்து கலைஞர்கள் 2,000 கூத்து கலைஞர்கிறார்கள். தவுள் கலைஞர்கள் 2,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. மற்ற இசைக்கலைஞர்கள், மற்ற கலைஞர்களும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த மாவட்டத்தில். அவங்களாம் ராத்திரியில் மகாராஜா வேஷம் போடுறாங்க, பகலில் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இவங்களையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், கலைஞர்களையும் பாதுகாக்கணும், கலையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கலைஞர்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் இருந்தால் அவங்க அது ஒரு முதியோர் இல்லமாகவும் பயன்படுத்திப்படுத்திக்குவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையே இந்த குழந்தைங்களுக்கு கல்வியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அரசாங்கம் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தா இந்த குழந்தைகள் மேலும் சிறப்பாக வளருவார்கள். இந்த கலை மேலும் வளரும், கலையும் வளரும், கலையும் நாம் பாதுகாக்கப்படும், கலைஞர்களும் பாதுகாக்கப்படப்படுவார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரபு பேசுகிறேன். பிரபு, என் பேர் பிரபு. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஊரில் பம்படிச்சாங்கன்னா ஆடாசாமியெல்லாம் எழுந்து வந்து ஆடும். எல்லாம் நான் போய் பார்ப்பேன். அது அடித்தாங்கன்னா எனக்கும் ஒரு ஆர்வம் வரும், நானும் அடிக்கிறேன்னு நினச்சிருந்தேன். அப்போ இங்கே பக்கத்தில் சொன்னாங்க இது பம்பை கற்றுறாங்கன்னு. நான் போய் கற்றுக்கினா சும்மாவே சொல்லித்தராங்க. சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதே 6-5 மணிக்கு வருவாங்க. 6 மணி வரைக்கும், 1 மணி நேரம் வரைக்கும் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து குருமூர்த்தி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு அம்மா மட்டும் தக்கிறாங்க, அப்பா இல்லை. எனக்கு இந்த தொழில் கற்றுக்கணும், இந்த தொழில் வந்து அழிஞ்சிட்டே போடு கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம். எங்கள் குருடாண்டர் வந்து எம்பி ஆண்டவர் வந்து எங்களுக்கு பள்ளிக்கூடம் செய்கிறதுனால 30 வருஷமாக பாடுபட்டு தராங்க சார். பாலக்கோடு என் ஊர். நான் இவர்கிட்ட பம்பை கட்டுறேன். நான் 30 வருஷமாக பம்பை வச்சுட்டுருக்குறேன். முன்னெல்லாம் பம்பை கோயிலுக்கு போனால் சார் எல்லாருமே நம்ம பம்பையை தான் கூட்டு போவாங்க. சாமி வருது சொல்லுவாங்க. சாமி வருதுனாவே ஆடாத சாமியெல்லாம் ஆடும், வராத சாமியெல்லாம் வரும். பக்தி மார்க்கமாக இருக்கும். எல்லா சாமியாலையும் பாட்டு பாடுவோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமியாலையும் பாட்டு பாட எங்களுக்கு தெரியும். பாட்டு பாடுவோம். அந்த பாட்டுனால சாமி வரும், ஆடும், ஆனந்தமாக எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. இப்போல்லாம் வந்து பம்பையை வைக்கிறதில்ல சார். தப்பட்ட செட்டு, பேண்டு, இந்த மாதிரி கேரள வாத்தியம் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதனால் பம்பையை எங்களை கூப்பிட்றதே கொஞ்சம் கூட இல்லை. பம்பம்மா ரொம்ப குறைஞ்சி போச்சு. உடுக்க பம்பை தாரை தான் மெயினாக வைக்குவாங்க சார். அது அந்த ஒளியே போச்சு. பம்பை ஒளி, உடுக்க ஒளி, சாமி வரக்கூடிய ஒரு இதே போச்சு. இப்போல்லாம் சத்தம், டான்ஸு, இந்த இது சரக்கு போட்டு ஆடுறதா இருக்குது சார். நேட்டிவ் இதுதான். ஏதோ பார்த்து அரசாங்கத்தில் எங்களுக்கு அரசு கலை நிகழ்ச்சிகள் பெரிய கோயில் விழாவுக்கும் கொஞ்சம் இந்த எங்கள் தொழிலை கொடுத்து இன்னும் எங்கள் வாழ்வெல்லாம் பொருளாதாரம் ரொம்ப வீழ்ந்து போயிட்டுருக்குது. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் தொழிலுக்கு போகிறது இல்லை. இப்போ பம்பக்காரெல்லாம் வந்து நலிவடைஞ்சு போயிருக்கிறாங்க. பழைய மாதிரி இல்லைங்க சார். சின்ன பசங்க இப்போ தான் கற்றுக்குறாங்க சார். அவங்க வந்து ஆர்வமாக அவங்க டெய்லி வந்துடுறாங்க சார். ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. வருங்காலத்தில் பெரிய சிறப்பான ஒரு பம்பையை வருவாங்க சார் அவங்க. வணக்கம். என் பேர் சம்பத்து. நாங்கள் வந்து 4 தலைமுறையாக பம்பை வாசிக்கிறோம். இப்போது எங்கள் பசங்களும் பம்பை வாசிக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் அந்த காலத்திலிருந்து மாம்பழ ஐதீகமாக ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலை நாங்கள் தான் தலைக்கட்டை வாசிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா
தொடர்ந்து ஒரு 10 பம்பை வாசிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பம்பை வந்துச்சு. இப்போ என்னன்னா ஒரு பம்பை போதும், மீதி எல்லாம் ஸ்பெஷலான ப்ரோக்ராம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு மூலஸ்தானத்தில் ட்ரம் செட் அடிக்கிற மாதிரி, மூலஸ்தானத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிற மாதிரி எங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி ஒரு வரலாறு இருக்குன்னா அது பம்பை பிறந்துச்சு, திரௌபதி அம்மன் வரலாறு இருக்குன்னா அதில் பம்பை பிறந்துச்சு, முருகனுக்கு தேர் இழுக்கிறாங்கன்னா அதுக்கு பம்பை வாசிக்காமல் தேர் இழுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும், முக்கியமான ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா எங்கள் பம்பை இல்லாமல் கோயிலில் திருவிழாவே நடக்காது. அப்படிப்பட்ட எங்களுக்கு திருவிழாவில் ஒரு பம்பை ரெண்டு பம்பைக்கு தான் எங்களுக்கு வேல்யூவேஷன் கொடுக்குறாங்க. மீதி பம்பையெல்லாம் இத்தனை பேர் கலைஞர்களெல்லாம் நாங்கள் உருவாக்குறோம், இத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து அரசாங்கம் இதுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை மென்மேலும் கொடுத்துன்னு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த பசங்கள்லாம் வந்து எனி டைமில் வந்து படித்த உடனே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து சைடில் வந்து இந்த தாளம் இதிலே வந்து எங்கள் குருன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் இவர், இவர் வந்து எங்களுக்கு வந்து கிராமிய பம்பையில் வந்து சும்மா தொம்த தக்கிட இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இதில் வந்து எத்தனை அச்சரம், 8 அச்சரம் அடிக்க முடியும். இதில் வந்து சதீஸ்வரம், சங்கீரணம், திசரம், மிசுரம், கண்டம்ன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்நாடிக்கில் என்ன எங்கே பண்ண முடியுமோ அது எங்கள் பம்பையினாலையும் பண்ண முடியும்னு சொல்லி எங்கள் குரு தான் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதே இல்லை. நிறையா ப்ரோக்ராமில் எங்களை பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் கையில் தாளத்தோடு நீங்கள் வாசிக்கிறீங்களே, எப்படிங்க அவங்களால முடியுது அப்படின்னு கேட்குறப்போ எங்கள் குரு இவர் சொல்லி கொடுத்தாரு. அதுபடி இப்போ பின்பற்றி வரோம். இப்போ நல்லா எங்களுக்கு ப்ரோக்ராமு நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மற்ற கேரளா சண்டை மேளம் இந்த பேஸு பெரிய பெரிய பேஸு ட்ரம்னு ரொம்ப ஹை லெவலில் சவுண்டு அதிகமாக இருக்கிறது, அதனால எங்களுக்கு எந்த ப்ரோக்ராமும் எங்களுக்கு வாழ சுத்தமாக கிடையாதுங்க. அதனால் வந்து கவர்மெண்ட்டில் இல்லை இதை பார்க்குற இந்த சேனலில் நம்ம பார்க்குற அனைத்து பேரும் இந்த மாதிரி எங்கள் பம்பை இசைக்கலை. இந்த வாரம் உங்களில் ஒருவர் உங்களோடு ஒருவர் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பம்பை இசை கலைஞர் திரு ஆண்டவன் அவர்கள் பற்றிய ஒரு தொகுப்பை கேட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு பிரபலத்தோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் கோபால். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன். Thank you.